மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோர் தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். புதிய ராகத்தை எனக்கு தந்தீரே, புது பாடலால் சூழ்ந்து கொண்டே எதிரியின் நின்று என்னை மீட்டீரே. என் பயத்தை விலக்கினே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, புதிய ராகத்தை எனக்கு தந்தீரே, எனக்கு தந்தீரே. புது பாடலா, புது பாடலா சூழ்ந்து கொண்டே எதிரியின் நின்று என்னை மீட்டீரே. என் பயத்தை விலக்கினே, பயத்திற்கு அடிமை நான் அல்லவே, நான் உந்த பிள்ளைய, நான் உந்த பிள்ளையே. கைகளை உயர்த்தி, பயத்திற்கு அடிமை நான் அல்லவே, நான் உந்த பிள்ளை, நான் உந்த பிள்ளையே. பயத்திற்கு அடிமை கருவில் திருந்தெடுத்தீரே, என் அன்பே என்றழைத்தீரே. இன்னைக்கு இரவு ஆண்டவர்களை பார்த்து சொல்றேன், உந்தன் பிள்ளையா என்னை மாற்றினீர், உம் ரத்தம் என்னுள் ஓடுதே. எல்லாரும் சொல்லுவோம், கருவில் தெரிந்தெடுத்தீரே, என் அன்பே என்றழைத்தீரே. உந்தன் பிள்ளையா, இன்றைக்கிரவு நான் உன் பிள்ளை, என்னை மாற்றினீர், உந்தன் ரத்தம் என்னுள் ஓடுதே. பயத்திற்கு நீங்கள் கேட்கவிருக்கும் இச்செய்தியின் சில குறிப்புகள். விசுவாச வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வருங்காலத்தை நீங்கள் விசுவாச வார்த்தைகளினால் உருவாக்க முடியும். விசுவாசம் உங்களுக்குள் இருக்க 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 கர்த்தர் உங்களை ஆழமாக ஸ்திரப்படுத்துவார். விசுவாசத்தில் உறுதியாயிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வாக்கு தந்ததின் தேசத்தை நீங்கள் காணும்படியாய் செய்வார். இப்போதும் காணுங்கள், செழிக்க பண்ணும் விசுவாசம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவனாயிருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இந்த நாளில் இருந்தாலும் நம்முடைய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம், ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாகவும்
தேவ பிரசன்னத்தின் மூலமாகவும் உங்களுக்கு உதவி செய்யவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறோம். ஆகையினால் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற காரியம், அசாதகமான சூழ்நிலையில் விசுவாசம் நன்மையானவைகளையே பேசுகிறது. ஆண்டவராகிய இயேசு ஒரு விசை தம்மிடத்தில் பார்வையடைய வந்த குருடர்களுக்கு சொன்னார், உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கோ அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அவர்கள் சுகம் பெற்றார்கள். வேதம் சொல்லுகிறது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. வேதாகமத்திலே அசாதகமான சூழ்நிலையிலே ஆண்டவரை விசுவாசித்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டார்கள். எபிரேயர் 11 நாம் பார்க்கும் பொழுது 3 நபர்களை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இவர்கள் 3 பேரும் தங்களுடைய கடைசி காலத்திலே, அந்தி காலம் அல்லது மரண நேரங்கள் வந்த பொழுது, வாழ்க்கையின் இருளான நேரங்கள் வந்த பொழுது அவர்கள் எப்படி விசுவாசத்திலே நிலைத்து நின்றார்கள் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் அசாதகமான சூழ்நிலைகள், அதாவது கடினமான நேரங்கள் நமக்கு வரும். அந்த நேரத்திலே நாம் எப்படி விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க கூடும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11:20 விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு வாக்குத்தத்தின் புத்திரன். அந்த ஈசாக்கு தன்னுடைய வயதான காலங்கள் வந்த பொழுது அவனுக்கு மிகவும் வயதாகிவிட்டது. ஆதியாகமம் 27 அந்த வயதான நாட்களிலே அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், ஏசா, யாக்கோபு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு ஏசா என்று சொல்லி தம்பியை முன்பாக வைக்கிறது. காரணம், யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ள வேண்டும் என்கிற உறுதியாக இருந்தான். ஏசாவோ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, சிரேஷ்ட புத்திர பாகம் என்கிற இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அந்த மகிமையை அவன் மிகவும் துச்சப்படுத்தினான், அசட்டியாய் நினைத்தான். இந்த யாக்கோபையும் ஏசாவையும் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 27:1 சொல்லுகிறது, ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து, முதலாவது வயசான காலத்தில் கண் இருளடைஞ்சிச்சு, பார்வையற்று போன போது, பார்வையெல்லாம் போய்விட்டது. எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுதுதான் அந்த 2 பேரையும் கூப்பிட்டு அவன் ஆசீர்வதித்தான் என்று சொல்லுகிறது. தன்னுடைய அந்தி நாட்களிலே, தன்னுடைய கஷ்டமான நேரங்களிலே, வயசாகி பார்வையெல்லாம் போயிருக்கும்போது பார்வை இல்லாட்டினா எவ்வளோ கஷ்டம்னு, நம்ம கண்களை ஒரு மணி நேரம் மூடிட்டு ஒரு இடத்துல உட்கார சொன்னால், தூங்காமல் உட்கார சொன்னால் தான் நமக்கு தெரியும் கண்களை மூடிக்கொண்டு நடப்பது எவ்வளோ கஷ்டம். இப்போ கடினமான நாட்கள், பலவீனமான நேரங்கள், ஆனாலும் அவனுடைய வாயிலே வரும் காலங்களை குறித்து விசுவாச வார்த்தைகளை அவன் சொன்னான். யாருக்கு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னான். ஆதியாகமம் 27:27-29 வாசிக்கும் பொழுது யாக்கோபை அவன் ஆசீர்வதிக்கிறான். அந்த ஆசீர்வாதம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது. எப்படி சொல்கிறார் பாருங்க, ஒரு நல்ல ஆசீர்வாதமான விசுவாச வார்த்தையை பேசுகிறார். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தை, திராட்சரசத்தை தந்தருள்வாராக. ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்கிறார்,
கொழுமையை கொடுப்பார், மிகுந்த தானியத்தை தருவார். அதாவது உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார், நன்மை தருவார், தானியத்தை தருவார்னு சொல்லவில்லை, கொழுமையை தருவார், சிறந்ததை தருவார், மிகுந்த தானியத்தை தருவார். அதுதான் விசுவாசம். அவனுடைய வாழ்க்கையில் அசாதகமான சூழ்நிலை இருந்தாலும் அவனுடைய வாயிலே வந்த வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகள், சிறந்ததை அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு முதலாவது யாக்கோபு வந்து வேஷம் மாறிவிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான், ஏமாற்றி தான் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் அதுக்கு காரணம் உண்டு, ஏசா முன்னாடியே அவன் அந்த ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணினான். ஒரு சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசா அசட்டை பண்ணலைனா ஆண்டவர் யாக்கோபு ஏமாற்றுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கவே மாட்டார். ஏசா தேவ காரியங்களை அசட்டை பண்ணினான். அதனால தான் ஆவிக்குரிய காரியங்களை, தேவனை முன்வைக்கிற காரியங்களில் அசட்டை இருக்கக்கூடாது. அசட்டை இருந்தால் சரீர ஆசீர்வாதங்களை இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு பிறகு ஏசா வருகிறான், அவனையும் கூட சில நல்ல வார்த்தைகளை சொல்லி 39-40 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனையும் கூட கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். இவனுக்கும் சில நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறார். அதாவது உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் உன் சகோதரனுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்ன அதே ஈசாக்கு அவன் வாயிலே விசுவாச வார்த்தைகள் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும், ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு கடினமான ஒரு பொருளாதார நெருக்கடியில் சென்று கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் சரீர குடும்பத்தில் வியாதிகள் போராட்டங்கள் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் கடினமான ஒரு நிலையில் இருக்கலாம், அவருடைய வாழ்க்கை சரியாக ஒரு அமையாத நிலையில், வாயை திறந்து அவங்க மேலே கையை வைத்து ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுங்க. அவங்க மேலே கையை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே என் மகன் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், என் மகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இந்த வியாதி என் கணவனுடைய சரீரத்தை விட்டு நீங்கி அவர் சுகமாக இருக்கட்டும். கடினமாக இருந்தால் அந்த நேரத்தில் விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். காரணம் அது வல்லமையுடையதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:13 இந்த விசுவாச வார்த்தைகளை பேசுவதனுடைய பின்னணியை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். பாருங்கள், இந்த சம்பவத்தில், இந்த அதிகாரத்தில் பவுல் தங்களுக்கு இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் சொல்கிறார். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், ஆனாலும் ஒடுங்கி போவதில்லை. விசுவாச வார்த்தை பேசுகிறார் பாருங்கள், 8 கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை. அதுதான் விசுவாச வார்த்தை. கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் வாயில விசுவாச வார்த்தைகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது, சந்தேக வார்த்தைகளை பேசக்கூடாது, பயத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது. காரணம், வாயின் வார்த்தை எப்படியோ வாழ்க்கையும் அப்படியாக இருக்கிறது. இங்கே ஒரு முக்கியமான கோட்பாடை அல்ல சத்தியத்தை பவுல் எழுதுகிறார். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இப்போ விசுவாசம் இல்லைன்னா வாயில் வார்த்தையே வரக்கூடாது. விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா பேசவே கூடாது. வேறு வார்த்தைகளை சொல்ல போனால் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். அவிசுவாச வார்த்தை பேசுறது பதில் நாம் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். வேலைக்கு போகிறோம், அல்லது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பொது இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நிறைய பேர் அவிசுவாச வார்த்தைகள், இப்படி ஆயிடுச்சான், அப்படி ஆக போகுது, இது கிடைக்காது, அது கிடைக்காது, நடக்காது அப்படின்னு பேசும் பொழுது அந்த நேரத்தில் ஆமாம் போட்டு கொண்டு இருக்கக்கூடாது. இன்னும் 2 சேர்த்து பேசக்கூடாது. நீங்கள் சொல்லணும், எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்புகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்வார்,
அவர் நன்மை செய்ய அந்த இடத்துல விசுவாச வார்த்தையை பேசணும். ஒருவேளை உங்களால் பேச முடியலன்னா வாய் மூடிக்கொண்டு அமைதலாக இருக்க வேண்டுமே ஒழிய அந்த இடத்தை விட்டு விலகிவிட வேண்டும். அவிசுவாச வார்த்தைகளை ஒரு நாளும் பேசக்கூடாது, பயத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, இங்கே எப்படி விசுவாசம் ஒரு ஆவி, ஆவியானவர் விசுவாசத்தின் ஆவியானவர், அதே போல பயம் ஒரு ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம், அவன் வரும் காலங்களை குறித்து ஆசீர்வதித்தான். விசுவாச வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வரும் காலத்தை நீங்கள் விசுவாச வார்த்தைகளினால் உருவாக்க முடியும் என்று சொல்லுகிறேன். உங்கள் எதிர்காலத்தை விசுவாச வார்த்தைகளினால் நீங்கள் உருவாக்க முடியும். தேவன் பூமியை சிருஷ்டித்த போது பூமியானது இருளாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அசாதகமான அந்த சூழ்நிலையிலே தேவன் விசுவாச வார்த்தையை பேசுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லுகிறார். அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகையினால் அசாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும் விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது தேவன் அந்த இடத்துல அந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் என்ன வார்த்தையை ஈசாக்கு சொன்னாரோ அதே வார்த்தைகள் நிறைவேறினது வேதம் நமக்கு சான்று பகருகிறது. 21 எபிரேயர் 11, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். இங்கே ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபு அவனுடைய மரண காலத்தில் அவனுடைய கடைசி நாட்களிலே பலவீனமடைந்த நாட்களிலே அவன் வாயை திறந்து விசுவாச வார்த்தையே பேசி யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். கவனிங்க, ஈசாக்கு தன் பிள்ளைகளை மட்டும்தான் ஆசீர்வதித்தான், ஆனால் ஈசாக்கின் மகன் யாக்கோபு தன் பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். அப்படி என்றால் என்ன, நீங்கள் ஈசாக்குள்ள இருந்த விசுவாசம் யாக்கோபுக்குள்ள வந்தது. நீங்க விசுவாசத்தோட பேசும்போது உங்க வார்த்தைகள் மற்றவர்களுடைய விசுவாசத்தை ஊக்கப்படுத்தும். அதே நேரத்தில் நீங்கள் விசுவாசத்தோட பேசும் பொழுது அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதை இன்னும் பெருக செய்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அந்த வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். தீமோத்தேயு வாழ்க்கையில் அது நடந்தது. வேதம் சொல்லுகிறது, அங்கே பவுல் தீமோத்தேயு குறித்து சொல்லுகிறார், உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்த விசுவாசம் உனக்கு இருக்கிறது என்று சொல்லி, அந்த பாட்டி அந்த தாய்க்குள்ளே இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளே இருந்துச்சு, ஆனால் தீமோத்தேயுக்குள்ளே அது இன்னும் பெருக்கமாக இருந்தது. அந்த இடத்துல யாக்கோபு யோசேப்புக்கு இருந்த 2 பிள்ளைகள் மனாசே எப்ராயிமை ஆசீர்வதித்த போது அந்த இடத்திலும் பார்க்கிறோம், இளைய மகனுக்கு முதல் ஆசீர்வாதம் கிடைக்கிறது, முதல் மகனுக்கோ 2வது ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அவ்வாறாக யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்தது மாத்திரம் அல்ல, அவர் தன்னுடைய கோலின் முனையிலே சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டார். ஏன் கோலின் முனையிலே? இந்த விசுவாச வார்த்தைகள் அவர் பேசின பிறகு ஏன் கோலின் முனையிலே அவர் தொழுது கொண்டார்? அன்றைக்கு அந்த 2 பேரும் சின்ன பசங்களாக தான் இருந்தாங்க, ஆனால் அவங்கள பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு இந்த கோலின் முனையிலே அவர் ஏன் தொழுது கொண்டார்? மாதியாகமம் 32:10 சொல்லுகிறது, இதே யாக்கோபு ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் அவன் கடந்து சென்ற பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். பார்த்தீங்களா, ஒன்றுமில்லாமல் அந்த தகப்பன் பேசின விசுவாச வார்த்தையோடு மாத்திரம் கடந்து போனார், கோலோடு போனார். பிறகு கர்த்தர் 2 பெரிய கூட்டங்களாக ஜனக்கூட்டங்களாக கர்த்தர் அவரை பெருக பண்ணி திரும்ப கொண்டு வந்தார். ஆகையினால் யாக்கோபு தொழுது கொண்டதற்கு காரணம், என்னை கோலும் கையுமாய் இருந்த என்னை பெருக செய்தவர்
இந்த பிள்ளைகளை நீர் பெருக செய்வீர் ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு தொழுது கொண்டார். அப்போ அந்த தொழுது கொள்ளுதல் மிகவும் அவசியம். விசுவாசம் பெருகணும்னா கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும், ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி கைகளை உயர்த்தி, ஆண்டவர் நேற்றைய தினத்தில் எனக்கு, போன மாதம் போன வருஷம் இந்த அற்புதம் செஞ்சீங்க, இந்த நாளில் எனக்கு செய்வீங்க ஆண்டவரே, போன மாதம் செய்த அற்புதத்துக்காய் ஸ்தோத்திரம், இனியும் என்னை நடத்துவீர் ஆண்டவரே. அப்படி அவரை துதித்து ஆராதிக்கும் போது அந்த இடத்துல விசுவாசம் பெருகுகிறது. கடைசியாக நாம் பார்க்கிறோம் 22 எபிரேயர் 11, விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி, அல்லது மரண காலத்தில் பேசி, தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். இங்கே யாக்கோபின் மகன் யோசேப்பு, அவன் தன்னுடைய மரண நாட்களில், யோசேப் பெரிய ஒரு பெரிய அதிபதியாக மாறுகிறார், எகிப்திலே கத்தர் அவரை உயர்த்துகிறார், அவருடைய மரண நாட்கள் வரும்போது சொல்லுகிறார், நிச்சயமாய் கத்தர் உங்களை கானானுக்கு கொண்டு போவார், அப்பொழுது என் எலும்புகளை கொண்டு போங்க, என் எலும்பு இங்கே இருக்கக்கூடாது என்று தன் எலும்புகளை குறித்து சாட்சி சொல்கிறார் அல்லது கட்டளை கொடுக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? விசுவாசம் என்பது ஏதோ மேலோட்டமான காரியம் கிடையாது. சிலர் நினைத்து கொள்கிறாங்க, விசுவாசம் விசுவாசம் சொல்கிறாங்க, விசுவாசம் அறிக்கை செய்யணும்னு சொல்கிறாங்க, அது என்ன என்று கேட்கிறார்கள், எல்லாம் நடந்துருமான். வேதம் அப்படி தான் சொல்லுகிறார், விசுவாசத்தினால்தான் எல்லாம் ஆகும், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று வேதம் சொல்லுகிறார். இந்த இடத்துல விசுவாசம் என்பது மேலோட்டமான காரியம் அல்ல, அது எலும்புகளுக்குள்ளே இருக்கிற காரியம், அல்லது அது ஆழமான காரியம். ஒரு மனுஷனுக்கு தோல் மேலே இருக்குது, உள்ளார இருக்கிறது எலும்பு, தோலுக்கு கீழே சதை, தசை, நரம்பு, கடைசியில் எலும்பு இருக்குது. இப்போ விசுவாசம் ஆழமானது, விசுவாசம் ஆழமானது, விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க 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 கர்த்தர் உங்களை ஆழமாக ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். யோசேப்பு சொன்னபடி 430 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் அவர்களை மீண்டும் கானானுக்கு கொண்டு போன போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் யோசேப்பின் எலும்புகளை எடுத்து சென்றார்கள், எடுத்து சென்று அடக்கம் பண்ணினார்கள். யோசேப்பின் எலும்புகளை அவன் சொன்னபடியாக எடுத்து சென்றார்கள், கானான் தேசத்திலே, வாக்கு தத்தத்தின் தேசத்திலே அடக்கம் பண்ணினார்கள். நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தீர்கள் என்றால், என்ன சூழ்நிலை வந்தாலும் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தீர்கள் என்றால், நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வாக்கு தத்தத்தின் தேசத்தை நீங்கள் காணும்படியாக செய்வார். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எலிசா என்கிற தீர்க்கதரிசி விசுவாசத்தோடு அவர் மரிக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் அந்த சம்பவம் 13:21 நாம் பார்க்கிறோம். சாகிற நேரத்தில் கூட ஒரு ராஜாவுக்கு விசுவாச வார்த்தைகளை சொல்லிட்டு சாகிறார். 2 ராஜாக்கள் 13 வாசித்து பாருங்கள். யோவாஸ் என்கிற அரசனுக்கு விசுவாசத்தோடு பேசிட்டு சாகிறார். ஆனால் மரித்து அவருடைய எலும்புகள் அங்கே கிடக்கிறது. ஒரு மனுஷன் செத்து போனவனை கொண்டு வந்து அங்கே பல காலம் கழித்து போட்டார்கள். அந்த எலும்பு மேலே, எலிசா எலும்பு மேலே அந்த மரித்தவன் பட்ட உடனே உயிரோடு எலும்புகிறான். காரணம் என்ன? எலிசாவின் விசுவாசம் எலும்புகளுக்குள்ளே இருந்த விசுவாசம், மேலோட்டமான விசுவாசம் அல்ல. ஆகையினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஒரு நாள் விரக்திக்கு இடம் கொடுக்காதீங்க, மனசு விட்டு போக இடம் கொடுக்காதீங்க. கடினமான நேரங்களிலும் விசுவாசத்தோடு நில்லுங்க. பிசாசு சிலரை விரக்தி அடைய செய்து தற்கொலை எண்ணங்களை கொடுத்து, பின்வாங்கி போகிற எண்ணங்களை கொடுத்து, கிரியை செய்கிறவனாக இருக்கிற ஆவியான உங்களை பார்த்து பேசுகிறார், என் மகனே மகளே விரக்தி அடையாதே, விசுவாசத்தில் உறுதியாயிரு, என் வார்த்தைகளை நீ அறிக்கை பண், உன் வாயிலே என்னுடைய வார்த்தையை நீ அறிக்கை பண்ணுன்னு சொல்லுகிறார். நிச்சயமாக ஆண்டவருடைய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம்.
இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து உம்முடைய வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாருடைய வல்லமை அவர்களுக்குள் இறங்குவதாக, அற்புதங்கள் நடக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தின் ஆவியினால் அவர்களை நிரப்பும். விரக்திக்கும் ஆண்டவரே, மனச்சோர்வுக்கும் இடம் இல்லை என்று நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பயத்தின் ஆவிகள் இப்பொழுதே புறப்பட்டு வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். நம்பிக்கையினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுகிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி. விசுவாசத்தில் உறுதியாய் நின்று விசுவாச வார்த்தைகளை பேசி இருளிலே வெளிச்சம் உதிக்கிறதை உடைய பிள்ளைகள் காணும்படியாய் செய்வீராக. நீ செய்கிறதற்காய் நன்றி. சரீரங்களில் இருக்கிற வியாதிகள் இப்பொழுது மறைவதாக, பலவீனங்கள் நீங்கி தேவ பலன் உண்டாவதாக, கையிட்டு செய்கிற காரியங்களில் தடைகள், வேலையில் வியாபாரங்கள் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில், திருமண தடைகள் நீங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், திருமணங்கள் நடக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, வருமானம் தடைபட்டிருக்கிறது, இந்த நாளிலிருந்து வரட்டும் என்று நான் பேசுகிறேன். விசுவாச வீரர்களாய் மாற்றி சாட்சியாய் நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்கிறார். அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யாக்கோபு மாதிரி நல்லா நன்றி சொல்லி கொண்டே இருங்க. கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். நன்றி சொல்கிறது தான் கை நீட்டி வாங்குற மாதிரி. ஆண்டவர் கொடுக்கிறதை நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.